அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த வெங்கட சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தின் மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்போம் அப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் என்னுடைய விளக்கங்களையும் தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் சார் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிஷ பேசூட்ட, திருமணப்புறத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். பிரசனமும் துல்லியமாக பார்க்கப்படும்ங்க. சரிங்க, எனக்கு பதிவுக்குள்ளே போவோம். வெங்கட சுப்பிரமணியன் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி வளங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, சிரிச்ச முகமாக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, நகைச்சுவையாக பேசுவீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, சாதுரியமாக பேசக்கூடிய பேச்சுத்திறமை உண்டு. எட்டாவது பாயிண்ட்டு, அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சை நீங்கள் நம்பிடவும் மாட்டீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, நல்ல பேச்சுத்திறமை உண்டு. பத்தாவது பாயிண்ட்டு, ஆடை அலங்கார ஆடம்பர பிரியராக இருப்பீங்க. பதினோராவது பாயிண்ட், கூட இருக்கிறவங்களாலேயே ஏமாற்றப்பட்டு நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் இழப்பீங்க. ஸோ கூட இருக்கிறவங்க மேலே ஃப்ரெண்ட்ஸ் மேலே ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். பன்னெண்டாவது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸுகளும் கூட பிறந்தவங்களும் உங்களுக்கு பகையாவாங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு வந்து நிம்மதி இல்லாத ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். பதினாலாவது பாயிண்ட்டு, நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, நகை அடமானம் வச்சுருப்பீங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, வயிற்று வலி வாயு வலி தொந்தரவால் அவதிப்படுவீங்க. பதினேழாவது பாயிண்ட்டு, கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் உண்டு. பதினெட்டாவது பாயிண்ட்டு, காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் உண்டு. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, வறட்டு பிடிவாத குணம் உண்டு. ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க. இருபதாவது பாயிண்ட்டு, சொந்த ஊர்லேயோ அல்லது பழகுன ஊர்லேயோ தான் வாழ ஆசைப்படுவீங்க. இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பத்தில் மார்ச்சரியும் வரையும் போய் இறந்தவங்க உண்டு. இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க உங்களுக்கு. ஒன்று ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற கவலையோ, இல்லை ஆண் வாரிசு தனக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசை ஃபியூச்சரை நினச்ச ஒரு கவலையோ உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும். இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க பகையாவாங்க. இருபத்தி நாலாவது பாயிண்ட், அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட், செரிமான கோளாறு உண்டு. இருபத்தி ஆறாவது பாயிண்ட், படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ அதுதான் உங்களுக்கு யோகம், அந்த மாதிரி துறையில் இருந்தால் தான் உங்களால் முன்னேற முடியும். இருபத்தி ஏழாவது பாயிண்ட், வேலையில் ஒருக்களோடு வேலை பழு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இருபத்தெட்டாவது பாயிண்ட், ஒரு பெண் தேவதையை விரும்பி கும்பிட்டு வந்திருப்பீங்க. இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட், மனைவி வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைவாங்க, இல்லைன்னா அதிகபட்சம் 40 கிலோமீட்டருக்குள்ளே அமைவாங்க. முப்பதாவது பாயிண்ட்டு, மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது. முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டுங்க. உங்களை எதிர்த்தவங்க கண்ணு முன்னாடியே காணாமல் போவான், அல்லது உங்கள் கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுவான். முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, இளம் வயதிலேயோ அல்லது உங்களுக்கு 40 வயசுக்குள்ளேயோ அப்பாவோ இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, அம்மா வழியிலையும் அற்ப ஆயுள்ல இறந்து போனவங்க உண்டு. அவங்கள நினச்சி நீங்கள் அம்மாவாசத்தோறும் தயிர் சாத தானம் கொடுப்பது உங்களுக்கு மிகுந்த புண்ணியமாக இருக்கும். முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, தாய்மாமா உறவு பகையாகும். முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் அடிக்கடி இடமாற்றம் ஆவீங்க, இல்லைன்னா வேலை தொழிலுக்காக அடிக்கடி பயணம் செய்வீங்க. முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, நீங்கள் சம்பாதிச்ச பணம் எல்லாம் 47 வயசுக்கு மேலே உங்கள் கண் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக கரையக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. அதுக்கு காரணம் வந்து பித்ரு சாபம் தாங்க காரணம். உங்கள் பேரே சொல்லுது, உங்கள் குடும்பத்தில் பித்ரு சாபம் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அவசியம் இதை நீங்கள் சரி செய்யணும். முப்பத்தி ஏழாவது பாயிண்ட், நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தனி ஆளாக இருந்து அது தனியாக வந்து முயற்சி காட்டுற மாதிரி இருக்கும். மற்றவங்களோட ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு செட் ஆகாது. முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட், தூக்கம் சரியாக வராது. நாற்பதாவது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக அதிக நேரம் டைம் செலவழிப்பீங்க. நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, நீங்கள் ஒன்று கோவிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்கும். ஸோ அந்த தேவதையை வழிபட்டு வாங்க.
வாங்க, இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. 42nd பாயிண்ட், இடம் பூமி சொத்தால் லாபம் உண்டு. 43rd பாயிண்ட், திறமைசாலியாக இருப்பீங்க. 44th பாயிண்ட், அந்த திறமை காரணமாக தற்பெருமைப்படக்கூடிய குணம் உண்டு. 45th பாயிண்ட், அப்பாவுடைய பணம் அப்பாவுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும். 46th பாயிண்ட், வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு. 47th பாயிண்ட், குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க. 48th பாயிண்ட், முதல் சொத்து உங்களுக்கு நிலைக்காதுங்க, கை மாறிடும். 49th பாயிண்ட், சொந்த வீடு யோகம் உண்டு. 50th பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிறது. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தாங்க. இத்துடன் வெங்கட சுப்பிரமணியன் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை சின்ன எவ்வளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.